அக்கா துணி இந்த மீட்டர் கணக்கு எப்படி கலக்கிறது? பிளவுஸ் இப்போ நறுக்கிற தைக்கிறதுக்கு துணி எடுத்துக்கிறோம்ல, அதை எப்படி டேப்பை வச்சு அளக்கிறது சொல்லுங்கள். துணி வந்து இப்போ வந்து மீட்டர் கணக்கு பாயிண்ட் கணக்கு பார்க்குறதா இருந்தால் இந்த கரை சைடு இருக்க இந்த கரை சைடில் இது டேப்பை வச்சு அளந்துக்கணும். அளக்கும் போது இந்த சைடு அளக்கணும், இந்த பக்கம் இந்த சைடு தான் அளக்கணும், இந்த சைடு அளக்கக்கூடாது, இந்த சைடு தான் அளக்கணும். சரி, அளக்கும் போது இதை வச்சு இது எத்தனை பாயிண்ட்? 77 பாயிண்ட் கணக்குனா 77, மீட்ரு கணக்குனா 100 பாயிண்ட் வந்துச்சுன்னா 1 மீட்ரு, 100 பாயிண்ட் வந்துச்சுன்னா 1 மீட்ரு. இப்போ இது 77 பாயிண்ட் தான் இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம துணி கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம அளந்து பார்க்குறோம். அளந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எத்தனை பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ மீட்ரு இருக்குதுங்கிறது இந்த அளவு தான் பார்க்கணும். இந்த கரை சைடு, எல்லாத்துலயுமே இந்த கரை சைடுல தான் அளவு பார்க்கணும். அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம கட் பண்றதுக்கு துணி இந்த அளவு துணி நம்ம 80 பாயிண்ட்க்கு 3 பாயிண்ட் குறையுதானா கரெக்டா இருக்கும். ஒளியா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும், இன்னும் பாடியா இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் தான், 1 மீட்டர் தான். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கரெக்ட் ஆகுமா, செட் ஆகுமா? இப்போ பாடியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு 1 மீட்டர் 1:10, ரொம்ப பாடியாக இருக்கிறாங்களும் 1.5 வரைக்கும் வரும், 1.5 வரைக்கும் வரும். அந்த மாதிரி துணி கொடுத்தாங்கன்னா நம்ம அளந்துருங்க, இதில் தான் அளந்து பார்த்தோம். இதில் அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் துணியை கட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 80 பாயிண்ட், 60 பாயிண்ட் வைக்கிறவங்க இருக்காங்க, 70 பாயிண்ட் வைக்கிறவங்க, 50 இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அது மாதிரி தைச்சிக்கலாம். அதை வந்து முதல் மெயினாக நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். அது அவ்வளவுதான், துணி அளவு பார்க்கறதுக்கு. ஆ சரி.